எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் என்னோடய பேஸ்மெண்ட் ஹோம் தேட்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஹோம் தேட்டர் ஸ்க்ரீன் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹோம் தேட்டர் ஸ்க்ரீன் பற்றி பேசலாம். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன், என்னோடய ஹோம் தேட்டர் வந்து பட்ஜெட் ஹோம் தேட்டர், அதாவது கம்மி செலவில் பெரிய ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே பிரின்சிபல் தான் இப்போயும். ஸோ ஸ்க்ரீன் பற்றி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனுக்காகவே சில லட்சம் செலவு பண்ணலாம், இல்லை வெறும் பெயிண்ட்டை வச்சே நல்ல ஸ்க்ரீன் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் பெயிண்ட் ஸ்க்ரீன், ஸ்க்ரீனை சுற்றி ஒரு பிளாக் பார்டர், அதை சுற்றி ஒரு டார்க் ப்ரௌன் பெயிண்ட். ஸ்க்ரீன் சுற்றி எவ்வளோ டார்க்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிக்சர் கிளியராக தெரியும். அதுக்காக நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்க முடியாது. ஸோ ப்ரௌன் அல்லது டார்க் ப்ரௌன் ஸ்க்ரீன் சுற்றி அடித்தா கொஞ்சம் வந்து இமேஜ் கொஞ்சம் நைட் கிளியராக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ண பெயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊரில் ப்ரைமர்ம்பாங்க, ஸோ ப்ரைமர் வச்சு ஒரு பேஸ் கோட் அடிச்சிருந்தோம். பேஸ் கோட் அடித்தா இந்த சவுத்தில் இருக்க குட்டி குட்டி கேப் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒயிட் பெயிண்ட். ஒயிட் பெயிண்ட்டில் முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஷெல். எக்ஷெல் தான் வேணும், ஏன்னா நீங்கள் சாட்டின் கோட் அடித்தா ரொம்ப பளபளான்னு இருக்கும். பளபளான்னு இருந்தால் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லைட் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் போகிறீங்கன்னா எக்ஷெல் வாங்குங்க. எக்ஷெல் ஒயிட், அப்புறம் இந்த கலர் வந்து சுற்றி அடித்த டார்க் கலர். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து ப்ரஷ் கிடையாது, ரோலர் தான் இருக்கும். ஸோ ரோலரில் பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி திக்னஸ் கம்மியான இருக்க ரோலராக வாங்கணும், ஏன்னா திக்காக இருந்தால் நீங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது இந்த ரோலரில் இருக்க சின்ன சின்ன ஃபைபர்லாம் அதில் ஒட்டிக்கும், ஸோ கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து தின்னாக இருக்க ரோலர் பார்த்து வாங்குங்க. அப்புறம் இங்கே இது நத்திங் ஸ்பெஷல், ஜஸ்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்டர். லைட் ஆன் பண்ணனால உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறேன். இது மச் பெட்டர். நான் இந்த ஸ்க்ரீனுக்கு செலவு பண்ண பைசா பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு ப்ரெஷ்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு $150 செலவு பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட நம்ம 100 பைசாவுக்கு ஒரு 10,000 பக்கம் வந்திருக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. என்ன கேட்டால் இந்த அப்ரோச் தான் பெஸ்ட். இதில் சேவ் பண்ண பைசா வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லையோ இல்லை ஸ்பீக்கர்லேயோ செலவு பண்ணலாம். நான் ஹோம் தேட்டர் செட் பண்ணி பல வருஷம் ஆச்சு, அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை, தேடி பார்த்ததில் சில ஃபோட்டோஸ் தான் கிடச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அடித்த கோட் வந்து ப்ரைமர். ப்ரைமர் அடித்த அப்புறம் நீங்கள் வந்து ஹோம் தேட்டர் ஆன் பண்ணி ப்ரொஜெக்ட் மூவி ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸ் வந்து குத்து மதிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் சுற்றி கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4-5 இன்ச் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இமேஜோட சைஸ் எவ்வளோ பெருசாக வருதுன்னு தெரியும். ஸோ ப்ரொஜெக்டரில் ஜூம் ஃபீச்சர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவோ கம்மியாகவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொஜெக்டர் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஒரு 2 நிமிஷம் வந்து ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏன்னா இந்த பல்பில் இருக்க ஹீட்லாம் வந்து இட் வில் டேக் இட் அவுட். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணணும். பார்த்திங்கன்னா இன்னும் ஃபேன் ஓடிட்டுருக்குது. நான் யூஸ் பண்ணுற டிவைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூரே பார்க்குறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் 3. ப்ளே ஸ்டேஷனில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து கேமும் ஆடலாம், ப்ளஸ் ப்ளூரேவும் பார்க்கலாம், ப்ளஸ் ஃபயர் டிவி. இது வந்து பழைய க்ரோம் பாக்ஸ், இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, பட் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து அமேசான் ஃபயர் டிவியும் ப்ளஸ் ப்ளே ஸ்டேஷன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். வணக்கம்.